மதுரையில் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தொழில் நிறுவனங்களில் புதுக்கணக்கு தொடங்கி வழிபாடு மேற்கொண்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், மதுரையில தொழிலாளர்கள் தீபாவளியை எப்படி கொண்டாட இருக்கிறார்கள், எப்படி தொடங்கி இருக்கிறார்கள்? லாவணியா, நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலையிலிருந்தே புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் அந்த தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இருள் நீங்கி ஒளி வீச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர். இந்த சூழலில் வந்து மதுரை பொறுத்தளவில் பிரதான வீதிகளில் வந்து செல்போன் கடை, எலக்ட்ரானிக் கடை உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களை மொத்த வியாபாரிகள் நடத்தி வருபவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு என்ன பழக்கம் என்றால், தீபாவளி அன்றுதான் அவர்கள் அந்த தொழில் நிறுவனங்களில் புது கணக்கு தொடங்கி தங்கள் கணக்கை தொடங்குவார்கள். எவ்வாறு என்றால், தீபாவளி அன்று புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் வந்து தங்களுடைய தொழில் நிறுவனங்களில் மாவிலை தோரணம் கட்டி அங்கு வந்து லட்சுமி குபேர பூஜை நடத்தி பட்டாசு வெடித்து மத்தாப்பு வெடித்து தங்களுடைய பெரியவருடன் ஆசி பெற்று தங்களுடைய தொழில் கணக்குகளை தொடங்கி வருகின்றனர். இந்த இவ்வாறு தொடங்குவதால் அவர்களுக்கு வந்து அந்த ஆண்டு முழுவதும் வணிகம் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். இதனால் இந்த மேல பெருமாள் மேஸ்திரி வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் ஒவ்வொரு கடைகளிலும் வந்து மாவிலை தோரணம் கட்டி கடைகளை சுத்தப்படுத்தி அவர்கள் வந்து அந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக தங்களுடைய வணிகம் பெருக வேண்டும் என்ற ஒரு நோக்கில் வந்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். காலையிலேயே குடும்பத்துடன் வந்து அவர்கள் வந்து அந்த பூஜையை நடத்தி அந்த தொழில் நிறுவனங்களுக்காக அந்த சிறப்பை செய்து வருகின்றனர். இது குறித்து நாம ஒருவரிடம் கேட்போம். ஐயா சொல்லுங்க, இந்த பூஜை எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம நல்ல முகூர்த்த நேரம் பார்த்து காலையில் இருந்தாலும் சாயந்தரம் இருந்தாலும் இப்போ நம்ம நல்ல முகூர்த்தம் காலையில் இருக்குது. வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாம் நல்லபடியாக பூஜை நடத்தி மாலையெல்லாம் போட்டு போர்டு புதுசாக எல்லாம் புது வருஷம் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்குலேருந்து நம்மளுக்கு, அதனால் ஃபேமிலியோடு கொண்டாடுவோம். அவர் பூஜை பண்ணி அப்புறமா வெடி வெடித்து பூஜை முடிஞ்சக்கப்புறம் வெடி வெடிச்சுட்டு நல்ல முகூர்த்த நேரம் பார்த்துட்டு திருப்பி கடையடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறமா எல்லா ரிலேஷன் அவங்கெல்லாம் பார்க்க போவோம். அந்த மாதிரி கொண்டாடுறது. ராஜஸ்தான் சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்டேட்ல போனீங்கன்னாலும் மார்வாடி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொண்டாடுறது. நாங்கள் 30 வருஷம் இங்கே தான் இருக்கோம். 30 வருஷத்துல இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டே இருப்போம். வருஷம் வருஷம் அந்த புது குணம் போட்டு புது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். ஃபேமிலியோட பண்ணிட்டு காலையில் நல்லா முகூர்த்தம் பார்த்துட்டு பூஜை பண்ணுவோம். சொல்லுங்க, நீங்கள் ஃபேமிலியோட வந்து பூஜை கொண்டாடுங்க, என்ன வேண்டுதல் வச்சுங்க? ஒரு 20 வருஷமாக இங்கே இருக்கோம். காலையில் வந்து நல்லா முகூர்த்தம் பார்த்து லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு புது வருஷம் மாதிரி கொண்டாடுவோம். விடிய வெடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் அதாவது வந்து தங்களுடைய அந்த மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதிகள் அந்த முக்கியமான அந்த வீதிகளில் உள்ள வீதிகளில் வந்து அனைத்து கடைகளிலும் தற்பொழுது புதிதாக தொடக்கப்பட்டது போல வந்து மாவிலை தோரணம் கட்டி வாழை இலை வைத்து தங்களுடைய ஒவ்வொரு நிறுவனத்திலும் வந்து பூஜை நடத்தி தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். லாவண்யா, நல்ல காரியங்களையும் தொடங்கி தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.